மாலை வணக்கம். ஆறு மணி செய்திகளுக்காக நான் அஸ்லி பி ஜாய். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் துபாய் நிறுவனங்களுடன் 2600 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 9700 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தமிழக அரசு தகவல். தாயின் கறிவோடு திமுக அரசு வெளிநாடு வாழ் தமிழர்களை பாதுகாக்கும். துபாய் வாழ் தமிழர்கள் மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. 80 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள் என மத்திய அரசு தகவல். கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தூக்கத் திருவிழா. தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. பெட்ரோல் டீசல் விலையில் இன்றும் உயர்வு. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 105 ரூபாயை நெருங்கியது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாடு தழுவிய அளவில் போராட்டம். 31 தேதி முதல் 1 வார காலத்திற்கு நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. உக்ரைனின் லிவிவ் நகரில் சக்தி வாய்ந்த ராக்கெட் குண்டுகளை வீசி ரஷ்யா தாக்குதல். பெட்ரோலிய கிடங்கு, ஆயுத கிடங்குகள் சேதமடைந்ததாக தகவல். பாகிஸ்தான் பிரதமர் பதவியிலிருந்து விலக இம்ரான்கான் முடிவு. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்புக்கு முன்னதாகவே அறிவிக்க திட்டம். பதினைந்தாவது ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியில் வெற்றியை ருசித்தது கொல்கத்தா அணி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்தியாவின் பிரணாய் குமார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பைனலுக்கு தகுதி பெற்றார் பி வி சிந்து.